ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் பேசக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, சேம் பிளட் குரூப் இருந்தது அப்படின்னா ப்ரெக்னென்ட் ஆகிறதுல எதனா பிரச்சனை இருக்குமா அப்படின்றத பற்றி ஒரு சிஸ்டர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம கமெண்ட் செக்ஷன் சீரீஸில் இதை பற்றி தான் பேச போகிறோம். வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சேம் பிளட் குரூப்பாக இருக்குது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான பிளட் குரூப், அதாவது உங்களுக்கு ஓ அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஓ அப்படின்னு ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா ப்ரெக்னென்ட் ஆக நிறைய பிரச்சனை வருமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. ஸோ சேம் பிளட் குரூப் இருக்கவங்களும் ப்ரெக்னென்ட் அடைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேறு வேறு பிளட் குரூப் இருக்கவங்க உடனே ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்களா அப்படின்னா கிடையாது. ஸோ பிளட் குரூப் அப்படின்றது மெயின் காரணம் கிடையாது ஸோ ப்ரெக்னென்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. நிறைய ரீசன்ஸ் வந்து ப்ரெக்னென்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுக்கு ஏ குவாலிட்டியே சரியில்லாமல் இருக்கலாம், அதோட க்ரோத் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் பீரியட்ஸ் வரதுல எதனா பிரச்சனைகள் இருக்கலாம். இப்போ ஹஸ்பண்ட் சைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த விந்தனுக்களோட தரம் கம்மியாக இருக்கலாம், ஸ்பீடு எண்ணிக்கை இந்த மாதிரியான விஷயங்கள் கம்மியாக இருந்தால் கூட ப்ரெக்னென்சி அப்படின்றது தள்ளி போகும். ஸோ பெண்கள் மட்டுமே நம்ம ரீசன் சொல்ல முடியாது. ஸோ இது ஆண்களுக்குமே பார்த்திங்க அப்படின்னா 50% வாய்ப்புகள் வந்து இருக்குது. ரெண்டு பேருக்குமே பார்த்திங்கன்னா ஈக்குவலாக தான் சான்சஸ் வந்து இருக்குது. இப்போ உங்களுக்கு பேபி இல்லை தள்ளி போகுது அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு பேருமே டெஸ்ட் எடுத்துக்கொண்டு ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ நம்மளோட சேனலில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணும்போது நம்ம எதை பார்க்க முடியுது அப்படின்னா, சிஸ்டர் இந்த மாதிரி எனக்கு வந்து பிரச்சனை இருக்குது, எனக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹஸ்பண்ட் நல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தாங்களான்னு தெரியல. ஸோ உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ப்ரெக்னென்ட் இல்லை ரெண்டு வருஷமா குழந்தை இல்லைக்கா அப்படின்னு சொல்றீங்களே, கண்டிப்பாக உங்களை மட்டுமே நீங்கள் டெஸ்ட் பண்ணாமல் உங்களோட ஹஸ்பண்டையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இது தப்பே கிடையாது, இது ஒரு தப்பான விஷயமே இல்லை. ரெண்டு பேருமே செக் பண்ணி பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது தான். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த டாபிக் உள்ள வரலாம். இப்போ சேம் பிளட் குரூப் இருக்குது அதனால் ப்ரெக்னென்ட் ஆகிட முடியலையா அப்படின்னா கிடையாது. கண்டிப்பாக இது மட்டுமே ரீசன் கிடையாது, முன்னமே சொன்ன மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதே மாதிரி வேறு வேறு பிளட் குரூப் இருக்கவங்களுக்கும் ப்ரெக்னென்ட் அப்படின்றது தள்ளி போகும், அதுக்கும் இதுதான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ரத்த சொந்தம்னு சொல்லுவோம் இல்லையா, சேம் பிளட் குரூப் இருக்கவங்க, அதை சொந்த அத்தை பையன், சொந்த மாமா பொண்ணு அந்த மாதிரி நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கும் போது குரோமோசோம் அப்நார்மலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ சேம் ரத்த சொந்தத்தில் கல்யாணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அப்பா கிட்டேருந்து 23 குரோமோசோம், அம்மா கிட்டேருந்து 23 குரோமோசோம், மொத்தம் 46 தான் நமக்கு வரும் இல்லையா. ஸோ சேம் பிளட்டு சேம் டிஎன்ஏ இருக்கும் போது அங்கே கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். சேம் பிளட்டு சேம் டிஎன்ஏ இருக்கும் போது நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஹாஸ்பிட்டல் போனால் கூட டாக்டர் வந்து உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு நிறைய டாக்டர் கேட்பாங்க. ஸோ இதுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் ரீசன். இப்போ வந்து புதுசாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய டிஎன்ஏ அண்ட் வந்து குரோமோசோம் இணைஞ்சு உருவாகிற ஒன்றுக்கும், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கக்கூடிய டிஎன்ஏ அண்ட் வந்து குரோமோசோம் இணைஞ்சு உருவாகிற அந்த பேபிக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா குரோமோசோம் அப்னார்மலிட்டி இருக்கா அப்படின்னு செக் பண்ணால் தான் டாக்டர் வந்து அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ சேம் பிளட் இருக்கனால ப்ரெக்னென்ட் தள்ளி போகும் அப்படின்னு கிடையாது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ.